நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓபிசி சர்டிஃபிகேட்னா என்ன, யாருக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும், இந்த சர்டிஃபிகேட் எங்கே யூஸ் பண்ணலாம், அதனால் பெனிஃபிட் இருக்கா, க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். யாருக்கு இந்த ஓபிசி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைன்னு வரும்போது நாம் அதுக்கு அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி கேட்டிருக்கிற இடத்துல பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் கேட்டகரி இப்படி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதில் நாம் நம்ம கம்யூனிட்டி கேட்டகரியை சூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த கம்யூனிட்டிக்கான இடஒதுக்கீடு, கன்செஷன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாலு கேட்டகரி தான் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆர். இப்படி இருக்கும்போது பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு தனியாக கேட்டகரி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு அவங்களோட பிசி, எம்பிசி, டிஎன்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு யூஸ் ஆகாது. அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட். பிசி, எம்பிசி, டிஎன்சி எல்லாமே இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு உள்ளே தான் வரும். ஸோ அதனால் இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிட்டா அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப், ஸ்கூல் இந்த மாதிரி இடங்களில் அப்ளை பண்ண பயன்படுத்திக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் யூஆர் அதாவது அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியும். யூஆரில் அப்ளை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், கன்சிஷன் இந்த மாதிரியான எந்த விதமான சலுகைகளும் கிடைக்காது. அதே சமயம் அந்த யூஆர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலும் அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணலாங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதால அந்த கேட்டகரியில் நிறைய பேர் போட்டி போடுவாங்க. அதனால உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். ஓபிசி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஓபிசி கேட்டகரியை சூஸ் பண்ணினா அந்த கம்யூனிட்டிக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும். ஏன்னா அந்த ஓபிசி கேட்டகரிக்கான இடஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27% கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அந்த கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. இதே போல தான் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கும் இடஒதுக்கீடு உண்டு. எஸ்சிஎஸ்டி ரெண்டும் சேர்த்து 22.5% கொடுத்துருக்காங்க. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது இப்போது சமீபத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் 4442 வேக்கன்சிஸ் போட்டு அதுக்கு தகுதியான நபர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கன்சாலிடேஷன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 1144 போஸ்ட்டும், யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 2007 போஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல போஸ்டிங் வேணும்னு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 20 ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ யூஆர் கேட்டகரிக்கான போஸ்ட் அவைலபிலிட்டி உங்கள் ஊரில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் ஒருவேளை ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாத காரணத்தால் நீங்கள் யூஆர் கேட்டகரி சூஸ் பண்ணியிருந்தா யூஆருக்கான போஸ்ட் அவைலபிலிட்டி எங்கே இருக்கோ அந்த ஊரை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஊரில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பறிபோகும். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்ததால் கம்யூனிட்டியில் ஓபிசி கேட்டகரியை சூஸ் பண்ணாங்க. அவங்களோட ஊர்லேயே ஓபிசி கேட்டகரியில் போஸ்ட் இருந்ததால் அதையும் சூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் யூஆர் கேட்டகரியும் சூஸ் பண்ணுற வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அவங்க செலக்ட் பண்ணியிருந்த அந்த லிஸ்ட்டு தான் இப்போது பார்க்குறீங்க. மார்க் குறவுங்கிறதால அவங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்து நீங்கள் ஓபிசி கேட்டகரி சூஸ் பண்ணியிருந்தா இப்போது ஓபிசி கேட்டகரிக்கான போஸ்ட் அவைலபிலிட்டி ப்ளஸ் யூஆர் கேட்டகரிக்கான போஸ்ட் அவைலபிலிட்டி ரெண்டுலேயும் மிங்கிள் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சூஸ் பண்ணும்போது ஒருவேளை உங்கள் ஊர்லேயே ஓபிசி கேட்டகரிக்கான போஸ்டிங் இருந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகும் பட்சத்தில் உங்கள் ஊர்லேயே போஸ்டிங் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸும் இருக்கிறதால ஓபிசி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க ஓபிசி கேட்டகரிக்கு கீழே வந்தாலும் ஓபிசி நான் க்ரீமி லேயர் கேட்டகரியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அவங்களால ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை பெற முடியும். அதாவது ஓபிசிலேயே வருமான அடிப்படையில் ரெண்டு கேட்டகரி வச்சுருக்காங்க. பெற்றோர் வருமானம் 800,000 கீழே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் கேட்டகரியில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பெற்றோர் வருமானம் 800,000 மேலே இருந்தால் ஓபிசி க்ரீமி லேயர் கேட்டகரியில் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க.
இந்த 8 லட்சம்ங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. அதாவது இந்த நான் க்ரீமி லேயர் க்ரீமி லேயர் யார் யாருக்கு பொருந்தும்னு ஒரு சில ரூல்ஸும் கட்டமைப்பும் இருக்குது. வருமானம் ப்ளஸ் ரூல்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் அதன்படி அவங்களுக்கு நான் க்ரீமி லேயர் அல்லது க்ரீமி லேயர் கொடுப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான PDF லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓபிசி க்ரீமி லேயராக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஓபிசி கேட்டகரியில் வரமாட்டாங்க, இவங்களை அன்ரிசர்வ்டு கேட்டகரி பர்சனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1 வருஷம் தான் அதோட வேலிடிட்டி. உதாரணத்துக்கு 2017-18 அதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா அந்த சர்டிஃபிகேட் அது 2017 மார்ச் 2018 வரைக்கும் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் தேவை இருந்தால் மறுபடியும் அப்ளை பண்ணி வாங்க வேண்டி வரும். இந்த சர்டிஃபிகேட் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா கலெக்டரேட், தாலுகா ஆஃபீஸ் இங்கெல்லாம் அதுக்கான ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அதில் என்னவெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு கூட அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணினீங்கன்னா 2-3 வாரத்தில் கிடச்சிடும். அதே போல் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் ஆன்லைனில் ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம்ங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.